ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிர்லாஸ் பார்வை. நம்ம பிகினர்ஸ்க்கு தேவையான நிறைய டிரைவிங் வீடியோஸ் வந்து நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ இப்போ நல்லா நீங்கள் கார் ஓட்ட பழகினதுக்கு அப்புறமா எப்படி ஒரு ப்ரோ லெவலில் நீங்கள் டிரைவ் பண்ணுறது, அதாவது எப்படி வந்து ஒரு ஸ்மூத் டிரைவ் பண்ணுறது, அதே மாதிரி உங்களோட காரோட ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் வந்து லாங் லைஃப் வர்ற மாதிரி எப்படி உங்களோட டிரைவிங் ஸ்டைலை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது அப்படிங்கிற பற்றியும் வந்து வீடியோஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தாட்டு தான். ஸோ அந்த வரிசையில் இன்றைக்கி ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா, உங்களோட காரில் இருக்கிற கிளச்சோட லைஃபை நீங்கள் எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது. ஏன் அப்படின்னா, அது பியூர்லி நீங்கள் எப்படி டிரைவ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்கள் காரோட கிளச்சோட லைஃப் வந்து இருக்கும். அப்போ நீங்கள் எப்படி ஒரு பெட்டர் லைஃப் வந்து கிளச்சுக்கு கிடைக்க வைக்கிறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் ஒரு டெமோவோட ரொம்ப டெக்னிக்கலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் போடுற எஃபர்ட் உங்களை வந்து ரீச் ஆகும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஆ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன ஆப்பை பற்றி ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ நம்ம மொபைல் ஆப்பில் வந்து ஆண்ட்ராய்டாக இருக்கட்டும் ஐஃபோனாக இருக்கட்டும், அதில் வந்து பூட்மோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த ஆப் வந்து எதுக்காக அப்படின்னா, உங்களோட காரோட ஸ்பேர் பார்ட்ஸை நீங்களே வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, நமக்கு நிறையா விஷயங்கள் நம்ம கடையில் போய் நமக்கு எப்படி கேட்கணும் அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியாது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா, நம்ம காரோட வைப்பர் வந்து நம்மளே சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ அதை வந்து நம்ம போய் எப்படி வாங்குறதுன்னு தெரியாமல் தான் நம்ம சர்வீஸ் சென்டரில் போயிட்டு கொடுத்து எக்ஸஸாக மணி கொடுத்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணி அதை வந்து மாற்றுறோம், ரைட்? பட் இது வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னா, இந்த ஆப்ல வந்து ரொம்ப ஈஸியா நீங்க வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணிக்கலாம், ஃபில்டர் பண்ணிக்கலாம். உங்க காரோட மேக், உங்க காரோட இயர் எல்லாத்தையும் கொடுத்துட்டீங்க அப்படின்னா என்னென்ன ஆக்சசரிஸ் இருக்குங்கிற ஒரு லிஸ்ட் காமிக்குது. அப்ப வைப்பர் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா ஜஸ்ட் உங்களோட உங்களுக்கு தேவையான அந்த வைப்பர் வந்து நீங்க ஃபில்டர் பண்ணி எடுத்துக்க முடியும். மொபைல் இருந்தே வந்து நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம், ஆன்லைன்ல நீங்க பே பண்ணிக்கலாம், ரைட்? ஹோம் டெலிவரி பண்ணுறாங்க. அப்போ வீட்டில் உட்காந்தபடியே உங்களால் ஈஸியாக வந்து உங்கள் காருக்கு தேவையான ஸ்பேர் பார்ட்ஸு, தேவையான அக்சசரிஸு எல்லாமே வந்து ஈவன் டயர் கூட நீங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஆன்லைனில் உங்களால் ஆர்டர் பண்ண முடியும், ரைட்? இந்த ஆப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு சொல்லலாம். இன்னொன்று வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம கற்றுக்கிறதுக்கும் இருக்குது. ஏன் அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் பார்ட் நம்ம எடுத்தோம் அப்படின்னா இது எந்தெந்த காருக்கெலாம் வந்து இது கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபுல் டீட்டெயில் ஹிஸ்ட்ரி வந்து இதில் கொடுக்குறாங்க. அதை நம்ம பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு லேர்னிங்காகவும் வந்து ஆக்சுவலாக இருக்குது. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்க இந்த ஆப், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு தெரிஞ்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. இந்த லிங்க் வந்து இந்த ஆப்போட லிங்க் வந்து என்னோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதோட கம்ப்ளீட் டீட்டெயிலை நீங்கள் கோ த்ரூ பண்ணி பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல வந்து நீங்கள் சொல்லுங்க, ரைட்? ஃப்ரெண்ட்ஸ், எப்படி பெட்டராக கிளச்சை வந்து ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த கிளச்சை வந்து காரில் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத ஒரு ரியல் டைமில் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ நம்மக்கிட்ட வந்து அந்த கிளச்சோட ஸ்பேர்ஸ் எல்லாமே வந்து நம்மக்கிட்ட இருக்குது. உங்ககிட்ட வந்து நான் இப்போ டிஸ்பிளேல காமிக்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து என்ன அப்படின்னா, செம்ம வெயிட்டாக இருக்குது. ஓகே, ஸோ இதான் வந்து ஃப்ளை வீல் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஸோ இந்த கிளச்சுங்கிறது எதுக்காக அப்படின்னா, நம்மளோட இன்ஜின்லேருந்து வர்ற பவரையும் வீலையும் டிஸ்கனெக்ட் பண்ணி திருப்பி என்கேஜ் பண்ணுறதுக்கு தான் வந்து இந்த கிளச்சுங்கிறதே வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்போ இந்த ஒரு பெரிய ஒரு வீல் பார்க்குறீங்களா, இங்கே சைடில் வந்து ஒரு பல்சக்கர மாதிரிலாம் இருக்குது. ஸோ இது பேர் வந்து என்ன அப்படின்னா ஃப்ளை வீல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுதான் வந்து மெயினாக உங்களோட இன்ஜின்லேருந்து வர்ற கிராங்க் ஷாஃப்ட், அதாவது பிஸ்டன் ஏறி இறங்கும் போது அதோட பவர் வந்து எங்கே உங்களுக்கு டிரான்ஸ்மிட் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த கிராங்க் ஷாஃப்டில் தான் டிரான்ஸ்மிட் ஆகும். அந்த கிராங்க் ஷாஃப்ட் தான் வந்து லீனியர் மோஷனை ஒரு ரோட்டரி மோஷன் உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுக்குது. அப்போ அந்த சுத்தின கிராங்க் ஷாஃப்ட் வந்து இதை தான் வந்து உங்களுக்கு என்ன பண்ணுது, நமக்கு இன்ஜினுக்கு வெளியில் வந்து சுத்த வைக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இன்ஜின்லேருந்து வர்ற ஒரு ரோட்டரி மோஷன் வந்து இந்த ஃப்ளைவீலுக்கு தான் வந்து உங்களுக்கு கனெக்ட் ஆகும். அப்போ இதில் இருந்து நம்ம வீலுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், பவரை வந்து டிரான்ஸ்மிட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு தான் வந்து அந்த கிளச்சோட அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து இருக்க போகுது. அப்போ ஃபஸ்ட் நம்ம பார்க்குறது ஃப்ளைவீல். அதுக்கு அடுத்தது நம்ம பார்க்க போகிற இம்பார்ட்டண்ட்டான காம்பனண்ட் என்ன அப்படின்னா, ஃப்ரிக்ஷன் பிளேட் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். ஸோ அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா ஃப்ரிக்ஷன் பிளேட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த கிளச் அசம்பிளியில் ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட் வந்து இது. இதுதான் வந்து என்ன பண்ணுது, அந்த ஃப்ளைவீலோட அட்டாச் ஆகி உங்களுக்கு பவரை வந்து டிரான்ஸ்மிட் ஆகுது. அப்போது இதோட ஒரு எண்டு ஒரு சர்ஃபேஸ், அதாவது இங்கே முன்னாடி பார்க்குறீங்கல்ல, இந்த சர்ஃபேஸ் வந்து உங்களுக்கு ஃப்ளைவீலில் போய் காண்டாக்ட் ஆகும். இப்போ நான் அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளைவீலோட இந்த போர்ஷன் இருக்குல்ல, இந்த பேக் சைடு போர்ஷன் வந்து இன்ஜினோட கிராங்க் ஷாஃப்டில் கனெக்ட் ஆகிருக்கும். இந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிற இந்த ஒரு சர்ஃபேஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சர்ஃபேஸில் தான் இந்த ஒரு ஃப்ரிக்ஷன் பிளேட் வந்து இதில் போயிட்டு கரெக்டாக இந்த மாதிரி வந்து உங்களுக்கு சீட் ஆகும். ஓகே, இந்த மாதிரி இருக்கும். அப்போது இந்த ஃப்ளைவீல் சுற்றுது அப்படின்னா
இதில் இருக்கிற இந்த பவரை வந்து இந்த ஃப்ரிக்ஷன் பிளேட் தான் வந்து என்னது அப்சர்வ் பண்ணி இதை வந்து இப்படி சுற்றுது. ஓகே, அப்போ இது எப்படி எவ்வளோ ஸ்பீடில் சுற்றுதோ அந்த ஸ்பீடுக்கு ஏற்றாப்பில் இது வந்து உங்களுக்கு சுற்ற வைக்கும். ஓகே ரைட். அப்போது இந்த ஃப்ரிக்ஷன் பிளேட்டோட ஒர்க் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்மளோட கிளச் அசம்பிளியில், நம்மளோட கார்லேயுமே. அப்போ இந்த சர்ஃபேஸ் ரொம்ப வலுவலுன்னு ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ என்னாகும், அந்த ஃப்ளைவீல் சுற்றும் போது இது அதில் போயிட்டு ஜாயிண்ட் ஆகிட்டு சுற்றுது அப்படின்னா ஸ்லிப் ஆகும். ஏன்னா ஒரு ஃப்ரிக்ஷனே இல்லாமல் உங்களுக்கு என்ன ஆகும், அந்த இடத்துல நிறைய ஸ்லிப்பும் வந்து கிரியேட் ஆகும். அப்போ ஃப்ளைவீல் வந்து ஒரு 10 சுற்று சுற்றுதுன்னா மேபி இது வந்து ஒரு 8 சுற்று சுற்றலாம். அப்போது அந்த 2 சுற்றுங்கிறது என்னது, அது வந்து வேஸ்ட்டு தான். அப்போ அதனால தான் கிளச் பிளேட் வந்து உங்களுக்கு தேஞ்சிருச்சு அப்படின்னா மைலேஜ் வந்து சரியாக கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் வந்து இந்த பவர் லாஸ் தான். அப்போ அந்த ஒரு 8 ஒரு 7 சுற்றோ 8 சுற்று சுற்றும் போது அந்த 2 இல்லை 3 சுற்று வந்து உங்களுக்கு அந்த மைலேஜ் வேஸ்ட்டாக தான் வந்து உங்களுக்கு போகுது. அப்போ இந்த இடம் வந்து எப்பப்பெல்லாம் வேகமாக தேயும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நம்ம வந்து இந்த ஹாஃப் கிளச் அப்படிங்கிற ஒரு டெக்னிக்கை பற்றி நம்ம பார்த்துருக்குறோம் ஒரு பேசிக் டிரைவிங்கில். அப்போ அந்த ஹாஃப் கிளச்சோட ஒர்க் என்னது, ஒன்று ஒரு ஸ்லோப்பில் வந்து உங்களுக்கு பிரேக்கை நீங்கள் காலை எடுத்தாலுமே அந்த பின்னாடி வரவிடாமல் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ஹாஃப் கிளச்சை வந்து யூஸ் பண்ணுவோம். அது போக ஒரு பம்பர் டு பம்பர் டிராஃபிக்லேயோ ஒரு ஸ்பீட் பிரேக்கில் ஏறும் போதோ நம்ம என்ன பண்ணுவோம், ஹாஃப் கிளச்சையே வந்து நம்ம காரை வந்து டிரைவ் பண்ணுவோம். அப்படி ஹாஃப் கிளச்சில் டிரைவ் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா, இந்த ஃப்ளைவீல் மறுபடியும் ஓகே, அந்த ஃப்ளைவீலை தூக்கி என்னால் காமிக்க முடியல, வெயிட்டாக இருக்குது. இந்த ஃப்ளைவீல் நீங்கள் நினச்சிக்கோங்க. இப்போ என்ன பண்ணுறேன்னா, இந்த இதில் போயிட்டு இப்படி அட்டாச் ஆகுது இல்லையா, இப்போ ஹாஃப் கிளச்சில் என்னாகும், இந்த மாதிரி ஃபுல்லாக உங்களுக்கு கான்டாக்டில் இருக்க வேண்டிய இந்த ப்ரெஷர், இந்த ஃப்ரிக்ஷன் பிளேட் வந்து ஸ்லைட்டாக ஒரு கேப்பில் இருக்கும். ஓகே, அப்போ என்னாகும், இந்த இதோட ஜென்ரேட் ஆகிற பவரை வந்து கிட்டத்தட்ட ஒரு பாதி தான் இந்த ஃப்ரிக்ஷன் பிளேட் வந்து உங்களுக்கு அப்சர்வ் பண்ணுது. அப்போ அந்த இடத்துல வந்து சின்னதாக ஒரு ஃப்ரிக்ஷன் லாஸ் இருந்துகிட்டே தான் இருக்கும். அது 10 சுற்று சுற்றுதுன்னா இது ஒரு 5 சுற்று சுற்றுதுன்னு நீங்கள் அசியூம் பண்ணிக்கோங்க. அப்படி ஆகிச்சு அப்படின்னா என்னாகும், அந்த மீதி இருக்கிற 5 சுற்று வந்து இந்த இடத்துல ஒரு உராய்வை தான் வந்து உங்களுக்கு அன்னெசரியாக கிரியேட் பண்ணும், ஒரு ஸ்லிப்பும் வந்து இருந்துகிட்டே இருக்கும். அப்படி ஸ்லிப்பு இருக்கும்போது இந்த இடம் என்னாகும், வேகமாக உங்களுக்கு தேயும். சரியா, வேகமாக தேயும் ஒன்று. இன்னொன்று என்ன அப்படின்னா, அன்னெசரியான ஒரு ஸ்க்ராச்சஸ்லாம் உங்களுக்கு கிரியேட் பண்ணும். இங்கே நான் உங்களுக்கு காமிக்கிறேன், தெரியுதுன்னு நினைக்கிறேன், நிறைய கோடு கோடாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதெல்லாம் வந்து இந்த ஹாஃப் கிளச்சு நம்ம அதிகமாக பண்ணும்போது இந்த ஃப்ளைவீலில் இருக்கிற அந்த சின்ன சின்ன போர்ஷன்ஸ்லாம் இதில் ரொம்ப அதிகமாக தேய்ச்சி உங்களுக்கு என்ன இருக்குது, இந்த மாதிரி ஒரு இதை வந்து உங்களுக்கு கிரியேட் பண்ணியிருக்கு. ஓகே, அப்போ ஹாஃப் கிளச் பண்ணும்போது ஒரு பட்டும் படாமலும் தான் வந்து இது பவரை வந்து உங்களுக்கு டிரான்ஸ்மிட் பண்ணும். அப்போ அதிகமாக ஸ்லிப் இருக்கும்போது இங்கே அதிகமாக ஒரு உராய்வு ஏற்பட்டு இங்கே வந்து உங்களுக்கு நிறையா ஒரு ஸ்மூத்தி சர்ஃபேஸ் வந்து உங்களுக்கு க்ரியேட் ஆகிடும். ஓகே, அப்போ இந்த ஹாஃப் கிளச்சன் வந்து நம்ம அவாய்ட் பண்ணால் மட்டுமே தான் வந்து என்ன பண்ண முடியும், கிளச்சோட லைஃபை இம்ப்ரூவ் பண்ண முடியும். அப்போ எங்கெங்கெல்லாம் நீங்கள் ஹாஃப் கிளச்சை அவாய்ட் பண்ண முடியுமோ அவாய்ட் பண்ணணும். நீங்கள் இப்போ நல்லா வந்து ஒரு பிகினர் லெவலில் நல்லா ட்ரெயின் ஆகி வந்துட்டீங்க அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு ப்ரோ லெவலுக்கு நீங்கள் மாறணும், அதாவது ஒரு ப்ரொஃபஷனல் லெவலுக்கு மாறணும். அப்படி மாறும்போது ஃபஸ்ட்டு நீங்கள் கற்றுக்க வேண்டியது இந்த ஹாஃப் கிளச்சை எப்படி அவாய்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி. சரியா, இப்போ என்னோட காருக்கு நான் ரீசெண்டாக மாற்றினேன், அந்த கிட்டு தான் இது. கிட்டத்தட்ட 120,000 கிலோமீட்டரில் நான் வந்து கிளச் பிளேட் அசம்பிளியை வந்து இப்போ நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன், ஃபர்ஸ்ட் டைம் கார் வாங்கினதுலேருந்து. சரியா, அப்போ அந்த அளவுக்கு நம்ம லைஃப் வந்து ஸ்ட்ரெச் பண்ணியிருக்கிறோம். ஓகே, இந்த கிளச்சோட நீங்கள் சர்வீஸ் பண்ணும்போது இந்த காஸ்ட்டை உங்களோட இன்சூரன்ஸில் நீங்கள் கவர் பண்ணவே முடியாது. ஸோ இதெல்லாம் உங்களோட டிரைவிங் மிஸ்டேக்ஸ்னால நடக்கிற விஷயங்கள். அப்போ கண்டிப்பாக இதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் கற்றுக்கணும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ப்ராக்டிக்கலாக ஒரு டிரைவ் போய் அதை வந்து எப்படி அவாய்ட் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து ஒரு நேரோவான ஒரு ஸ்ட்ரீட்டுக்குள்ளே போக போகிறோம். இந்த ஸ்ட்ரீட்டில் வந்து நிறைய உங்களுக்கு ஸ்பீட் பிரேக்கர்ஸ் இருக்கும், நிறைய மேடு பள்ளம் இருக்கும். அப்போ நிறைய நீங்கள் வந்து ஹாஃப் கிளச்சை யூஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்து உங்களுக்கு இருக்கும். அதை எப்படி அவாய்ட் பண்ணலாங்கிறது தான் இப்போ நம்ம ப்ராக்டிக்கலாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இங்கே ஃப்ரண்டில் இருக்கிற அந்த லெஃப்ட் தான் ஆக்சுவலாக அந்த ரோடு. ஸோ இந்த ரோடு பார்த்தீங்கன்னா ஒரு சைடில் நம்ம கார் போனோம் அப்படின்னா ஆப்போசிட்டில் எந்த ஒரு காரும் வர முடியாது, அந்தளவுக்கு டைட்டான ஒரு ரோடு தான். இங்கே நான் உங்களுக்கு காமிக்கிறேன், இங்கே லெஃப்டில் தான் நம்ம உள்ளே போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நேரோவான ஒரு ஸ்ட்ரீட்டு தான். இங்கே ஸ்ட்ரெயிட்டில் நீங்கள் பார்க்கலாம் எவ்வளோ ஸ்பீட் பிரேக்கர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த ஸ்பீட் பிரேக்கர்லாம் நம்ம எப்படி ஏறி இறங்குறோங்கிறத நம்ம பார்க்கலாம். இங்கே ஃப்ரண்ட்டில் பாருங்கள். ஓகே, ஸோ இங்கே ஸ்பீட் பிரேக்கெல்லாம் என்ன பண்ணுறேன், நல்லாவே ஸ்லோ பண்ணிவிட்டு பக்கத்தில் வந்தோடனே பிரேக்கை நல்லா ரிலீஸ் பண்ணேன் அப்படின்னா அது ஈஸியாக வந்து உங்களுக்கு மேலே ஏறி இறங்குது. நீங்கள் பார்க்கலாம், நான் கிளச்சே நான் யூஸே பண்ணல, பிரேக்கில் தான் நான் கண்ட்ரோல் பண்ணுறேன். கார் வந்து செகண்ட் கியரில் இருக்குது, ஆக்சுவலாக நீங்கள் பார்க்குறீங்க செகண்ட் கியரில் ஸ்லோவாக மூவ் ஆகி போயிட்டே இருக்குது. ரைட், அப்படி மூவ் ஆகி போயிட்டே இருக்கும்போது நான் பக்கத்தில் போனோடனே என்ன பண்ணுறேன், பிரேக்கை வந்து ஸ்லோவாக அப்ளை பண்ணுறேன், அப்புறம் அப்படி ரிலீஸ் பண்ணிடுறேன். நீங்கள் ரொம்ப வேகமாக நீங்கள் அந்த பிரேக்கை நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா வண்டி இடிச்சு உங்களுக்கு ஆஃப் ஆகும். இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் பாருங்கள், இப்போ பாருங்களா, ஸோ வண்டி வந்து இடித்து உங்களுக்கு ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி பக்கத்தில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, பிரேக்கை ஓங்கி அமுக்கக்கூடாது, ஜென்டலாக நீங்கள் அப்ளை பண்ணோம். அப்ளை பண்ணிங்கன்னா வண்டி வந்து
ஹாஃப் பிரேக்கில் அப்படியே ஸ்லோவாக மூவ் ஆகும். நீங்கள் ரிலீஸ் பண்ணோன்னே மேலே ஏறி இறங்கிடும். இப்போ பார்க்கலாம், அப்படியே ஹாஃப் பிரேக்கு லைட்டாக ரிலீஸ் பண்ணோன்னே என்னாகுது, மேலே ஸ்மூத்தாகவே வந்து உங்களுக்கு ஏறி இறங்குது. இந்த இடத்துல நம்ம ஹாஃப் கிளச்சு நமக்கு தேவையே படலை. மோஸ்ட்லி நம்ம ஹாஃப் கிளச் இந்த ஸ்பீட் பிரேக்கரில் நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ பார்க்கலாம், அப்படியே ரிலீஸ் பண்ணுறேன், அப்படியே ஏறி இறங்குது. ரைட், அப்படியே ஸ்லைட் ஆக்சில் நல்ல ஒரு கேப் இருக்குது, அதனால ஆக்சிலேட்டர் கொடுக்குறேன், மூவ் ஆகுது. பக்கத்தில் போனோடனே ஜென்டலாக பிரேக் அப்ளை பண்ணுறோம், ஏறும் போது பிரேக்கை ரிலீஸ் பண்ணிடுறோம். ரிலீஸ் பண்ணோன்னா ஈஸியாக உங்களுக்கு ஏறி இறங்குது. அதே மாதிரி இங்கேயுமே அதே தான். இப்போ பிரேக்கே பிடிக்க தேவையில்லை, ஏன்னா நல்லாவே வந்து ஒரு ஸ்லோ ஸ்பீடில் தான் கார் வந்து மூவ் ஆகிட்டு இருந்தது. இப்போ நமக்கு கேப் இருக்குது, அதனால நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, தேர்ட் கியருக்கு காரை வந்து இப்போ நான் ஷிஃப்ட் பண்ணிட்டேன். ஸோ தேர்ட் கியரில் போயிட்டு இப்போ நம்ம திரும்ப போகிறோம். திரும்புறதுக்கு மறுபடியும் என்ன பண்ணுறேன், அப்படியே கிளச்சு அமுக்கி அப்படியே செகண்ட் கியர் பண்ணுறோம். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த கியர் ஷிஃப்ட் பண்ணும்போது தான் மோஸ்ட்லி நீங்கள் என்ன பண்ணணும், கிளச்சை வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும். அப்போ நீங்கள் இந்த ஸ்பீட் பிரேக்கர் பக்கத்துலலாம் நீங்கள் போகும்போது, இன்கேஸ் நீங்கள் கியர் சேஞ்ச் பண்ணுற சூழ்நிலை வருது அப்படின்னா, அந்த கியர் சேஞ்சிங்கையும் அந்த ஸ்பீட் பிரேக்கர் மேலே ஏறி இறங்குற அந்த ரெண்டுமே நீங்கள் வந்து மேட்ச் பண்ணிக்கணும், ரெண்டையும் மர்ஜ் பண்ணிக்கணும். பண்ணிட்டீங்கன்னா ரெண்டுமே வந்து பர்பஸ் வந்து உங்களுக்கு சால்வ் ஆகும். ரெண்டு தடவை நீங்கள் அமுக்க வேண்டிய கிளச்சாக ஒரே இடத்துல வந்து நீங்கள் அமுக்குறீங்க. ஓகே, இப்போ மறுபடியும் நான் என்ன பண்ணுறேன், அப்படியே லைட்டாக ஜென்டில் பிரேக் ரிலீஸ் பண்ணோடனே கார் நீட்டாக மேலே ஏறி அதுவாகவே இறங்கிடுது. ஓகே, இப்போது இங்கே வந்து நமக்கு ஒரு சிக்னல் இருக்குது. இந்த சிக்னல் வந்து நமக்கு நல்ல ஒரு ஸ்லோப்பான ஒரு சிக்னல் தான். இங்கே ஒரு ஸ்பீட் பிரேக்கர் கட் பண்ணுறேன், ரிலீஸ் பண்ணுறேன். அப்படி நான் ரிலீஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அது வந்து என்ன ஆகுது, உங்களுக்கு ஸ்பீட் பிரேக்கில் ஏறி இறங்குது. ஸோ இங்கே வந்து ஒரு மேடு, இந்த மேடில் தான் நம்ம என்ன பண்ண முடியாது, ஹாஃப் கிளச்சை நீங்கள் அவாய்ட் பண்ண முடியாது. ஓகே, இப்போ கார் வந்து இப்படி நிற்குது அப்படின்னா, இப்போ நான் வந்து பிரேக்லேருந்து கால் எடுத்தேனா வண்டி என்ன ஆகுது, அப்படி ரிவர்ஸில் இப்படி போயிட்டே இருக்குது. அப்போ நமக்கு வர வழியே கிடையாது. இப்போ நான் ஃபர்ஸ்ட் கியர் போட்டு ஹாஃப் கிளச்சை தான் நம்ம நிப்பாட்டி ஆகணும். இப்போ நீங்கள் பார்க்கலாம், ஹாஃப் கிளச்சு தான் வண்டி நிற்கிது. பிரேக்லேருந்து நான் கால் எடுத்தால் கூட கார் வந்து பின்னாடி போகலை. இப்போ வந்து ஹாஃப் கிளச்சை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம், ஏன்னா வண்டி வந்து மூவிங்கில் இல்லை. மூவிங்கில் இருந்தால் தான் உங்களுக்கு என்ன ஆகும், அந்த உராய்வு வந்து அதிகமாக இருக்கும். இப்போ நீங்கள் ஹாஃப் கிளச்சிலேயே நான் ஸ்லைட்டாக என்ன பண்ணுறேன்னா ஆக்சிலேட்டர் கொடுக்குறேன், அப்போ உங்களுக்கு கார் வந்து மூவ் ஆகி போகுது. ஸோ இந்த இடத்துல ஸ்லைட்டாக ஒரு உராய்வு இருந்தே ஆகும், பட் இதை அவாய்ட் பண்ண முடியாது. பட் ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஹேண்ட் பிரேக் யூஸ் பண்ணுவாங்க. பட் அதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப ஒரு க்ரன்ச்சியான ஒரு ரொம்ப ஒரு டிராஃபிக்கான இடத்துலலாம் நீங்கள் ஹேண்ட் பிரேக்கை போட்டு ரிலீஸ் பண்ணி அதெல்லாம் பண்ண முடியாது, அது அவாய்ட் பண்ண முடியாது. ஓகே, அப்போ இந்த மாதிரி ஒரு நேரோ ஸ்ட்ரீட்டில் நீங்கள் இந்த மாதிரி ஸ்பீட் பிரேக்கர்லாம் வந்து ஹாஃப் கிளச்சாக உங்களால் எவ்வளோ அவாய்ட் பண்ண முடியுமோ அவாய்ட் பண்ணுங்கள். அடுத்தது என்ன அப்படின்னா, இப்படி ஒரு பிளெயின் ரோடு இருக்குது, நல்லா ஸ்பீடாக தான் நம்ம போயிட்டுருக்கோம். பட் நம்ம பயந்துட்டு என்ன பண்ணுவாங்க, ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கிளச் மேலே இப்படி காலை வச்சுக்கிட்டே இப்படி போவாங்க. ஸோ எப்படி நம்ம திடீர்னு நம்ம கியர் சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கும், டக்குன்னு அமைக்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி அமைக்கிட்டே காலை மேலே வச்சுட்டே இருப்போம். பட் உங்களே அறியாமல் அந்த கிளச் மேலே நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஒரு ஃபோர்ஸ் கொடுத்துட்டே இருப்பீங்க. அப்படி அந்த ஃபோர்ஸ் கொடுக்கும்போது என்ன ஆகும், அந்த நான் ஏற்கனவே காமிச்ச அந்த ஹார்ட்வேர் பார்ட்ஸில் இருக்கிற மாதிரி அந்த ப்ரெஷர் பிளேட்டும் ஃப்ளைவீலும் ஒரு கேப் வந்து க்ரியேட் ஆகும். அப்போ ஒரு உராய்வு வந்து அந்த இடத்துல வந்துகிட்டே இருக்கும். அப்படி வந்துட்டே இருந்ததுன்னா அந்த இடத்துல தேய்மானம் வந்து உங்களுக்கு க்ரியேட் ஆகிட்டே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அடுத்து நம்ம ஹாஃப் கிளச் அதிகமாக யூஸ் பண்ண வேண்டிய இடம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு பம்பர் டு பம்பரில் தான் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்போ இந்த பம்பர் டு பம்பரில் ஹாஃப் கிளச்சை நீங்கள் மோஸ்ட்லி அவாய்ட் பண்ண முடியாது, பட் அதை இம்ப்ரூவ் பண்ணலாம் நீங்கள். ஸோ நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஃபுல்லாக வந்து நீங்கள் ஹாஃப் கிளச்சிலே நீங்கள் மூவ் பண்ணுறதை விட நீங்கள் என்ன பண்ணலாம், ஃபுல்லாக கட் பண்ணி நீங்கள் ரிலீஸ் பண்ணலாம். சரியா, இப்போ உங்களோட கார் வந்து என்ன ஆகும், ஃப்ரீயாக வந்து உங்களுக்கு ரோல் ஆகும். எப்போனா நீங்கள் வந்து ஸ்லைட்டாக கிளச்சை வந்து ரிலீஸ் பண்ணிட்டீங்க, ஹாஃப் கிளச்சுக்கு மேலே நீங்கள் ரிலீஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து அது ஃப்ரீயாகவே உங்களுக்கு மூவ் ஆகும். சரியா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம இதை பார்க்கலாம். இங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு பம்பர் டு பம்பர் டிராஃபிக் தான் இங்கே இருக்குது. நம்ம ஸ்லோவாக தான் டிராஃபிக் வந்து மூவ் ஆகுது. இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் கியரில் தான் நம்ம இப்போ இருக்கோம். இப்போ என்ன பண்ணுறோம், ஃபுல்லாக வந்து கிளச்சை அமைக்கிட்டு ஸ்லோவாக நான் என்ன பண்ணுறேன், கிளச்சை ரிலீஸ் பண்ணுறேன். அப்போ கார் வந்து என்ன ஆகுது, மெதுவாக உங்களுக்கு முன்னாடி மூவ் ஆகுது. ரைட், கொஞ்சம் வேகமாக மூவ் ஆகுதுன்னா ஃபுல்லாகவே நீங்கள் ரிலீஸ் பண்ணலாம். பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபுல் கட் பண்ணுங்கள். ஃபுல் கட் பண்ணிங்கன்னா இன்னும் கார் வந்து என்ன ஆகுது, உங்களுக்கு மூவ் ஆகி போயிட்டே இருக்குது அந்த செல்ஃப் வெயிட்னால. ஓகே, அப்புறம் மறுபடியும் ஸ்லைட்டாக நீங்கள் ரிலீஸ் பண்ணிவிட்டு திருப்பி கட் பண்ணுங்கள். ஓகே, இன்னும் கொஞ்சம் ஸ்லைட்டாக ரிலீஸ் பண்ணிட்டு திருப்பி கட் பண்ணுங்கள். ஸோ இது மாதிரி நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, கிளச்சை வந்து ரிலீஸ் பண்ணி கட் பண்ணோம், ரிலீஸ் பண்ணி கட் பண்ணோம். அதுக்கு நீங்கள் எப்படி பண்ணக்கூடாது அப்படின்னா, இப்போ நம்ம இப்படி ஸ்லோவாக மூவ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஹாஃப் கிளச்சிலேயே வச்சுருக்கேன். கார் வந்து நல்லா தான் மூவ் ஆகுது, பட் இருந்தால் கூட இந்த ஹாஃப் கிளச்சிலேயே உங்களுக்கு இருந்தது அப்படின்னா உங்களுக்கு கிளச்சு வேகமாக தேஞ்சிக்கிட்டே இருக்கும். அதனால் நான் இப்போ எப்பவுமே என்ன பண்ணோம், ஃபுல்லாக கிளச்சை கட் பண்ணுங்கள், அப்புறமா தேவையானப்போ ரிலீஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் கார் வந்து வேகமாக போகும், அப்புறம் ஃபுல் கட் பண்ணுங்கள், அப்புறம் ரிலீஸ் பண்ணுங்கள், அப்புறம் கட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும், கட் பண்ணி நீங்கள் ரிலீஸ் பண்ணலாம். இப்போ மறுபடியும் நல்ல ஒரு ஸ்லோ மூவிங் தான். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஸ்லோவாக ஃபஸ்ட் கியரில் கிளச்சை ரிலீஸ் பண்ணுறேன், மூவ் ஆகுது, கட் பண்ணுறேன்.
அப்புறம் மறுபடியும் ரிலீஸ் பண்ணுறேன், மூவ் ஆகுது கட் பண்ணுறேன். ஸோ இது மாதிரி ஹாஃப் கிளச்சுக்கும் மேலே கிளச்சை ரிலீஸ் பண்ணி அப்புறம் கட் பண்ணுங்கள், கிளச்சை ரிலீஸ் பண்ணி கட் பண்ணுங்கள். ஸோ இப்படி பண்ணுறதுனால நம்மளால் என்ன பண்ண முடியும், நல்லாவே வந்து இந்த ஹாஃப் கிளச்சை உங்களால் இந்த மாதிரி பம்பர் டு பம்பரில் கூட உங்களுக்கு அவாய்ட் பண்ண முடியும். ஓகே, ஸோ அப்போது ஒரு ஸ்மூதர் ரைடும் உங்களுக்கு கிடைக்கும். இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா, கிளச் பிளேட்டு தேயறத நல்லாவே உங்களுக்கு நீங்கள் அவாய்ட் பண்ணலாம், அதோட லைஃப் வந்து கண்டிப்பாக நல்லாவே உங்களுக்கு இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிரைவில் நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த ஹாஃப் கிளச்சை நம்ம எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், எப்படி எந்தெந்த இடத்துல ஹாஃப் கிளச்சை அவாய்ட் பண்ணலாம், எப்படி எஃபெக்டிவாக யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ மீண்டும் அடுத்து வேறு ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிர்லா. பை.